அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது செவ்வாய் பிரதோஷ நாளில் இதை செய்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கேட்டது உடனே கிடைக்கும். சிவனை வழிபடுறதுக்கு மிகவும் உகந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பிரதோஷம் தான். பிரதோஷ நாள்ல நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபடும் போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே நிவர்த்தியாகும். தவ கோலத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவன் பிரதோஷ நாள் அன்னைக்கு பிரதோஷ நேரமான 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மட்டும் தன்னோட தவத்தை கலைத்து சிவனை நோக்கி விரதம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவாரு. பிரதோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 2 வகையா பிரிக்கலாம். 1 வளர்பிறை பிரதோஷம், 2 தேய்பிறை பிரதோஷம். வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது பௌர்ணமி பிறகு வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தேய்பிறை பிரதோஷம், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வளர்பிறை பிரதோஷமா உங்களுக்கு இருக்கும். வளர்பிறை அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் தேய்பிறையும் அது போல ஒன்றுதான். ஆனா இரண்டுமே சத்தியம் வாய்ந்ததுதான். பிரதோஷ விரதம் இருக்கும்னு நினைக்கிறவங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு முதல்ல பூஜை அறையில விளக்கேற்றி உங்களோட விரதத்தை தொடங்கணும். அன்னைக்கு நாள் முழுவதுமே மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஜபிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நாள்ல தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. மாலை வேளையில நிச்சயமாக நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் செல்லணும். சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால முடிந்த விஷயங்கள் அங்க நீங்க செய்யலாம். நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணியே தீரணும். சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்றது மிகவும் சிறந்த ஒன்று. உங்களால இயன்ற அளவுக்கு இளநீர், பன்னீர், சுத்தமான பசும்பால், தயிர், பூக்கள் அல்லது பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜையில கலந்துக்கலாம். பிரதோஷம் நம்ம முன்னின்று நடத்தினீங்கன்னா நமக்கு கோடி புண்ணியம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது போல நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறையும். நந்தி தேவர்கிட்ட நம்மளோட குறைகள் அனைத்தையுமே நம்ம சொல்லும் போது அவர் சிவபெருமான் கிட்ட அதை சொல்லி தீர்த்து வைப்பாரு. அதனால நீங்க முதல்ல நந்தி தேவரை மனமுருகி வேண்டணும். பிரதோஷ விரதத்தை முடிக்கும் சமயத்துல நம்மால முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருத்தருக்காவது பசியால் வாழக்கூடிய ஏழை எளியோருக்கு நம்ம உணவு கொடுக்கணும். அன்னதானம் நம்மளால வழங்க முடியல அப்படின்னாலுமே ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவி, ஏதாவது பொருள் வாங்கி கூட ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கலாம். கடவுள்கள் குறிப்பா சிவபெருமானுக்கு விரதம் இருந்தா கண்டிப்பா 1 ஏழைக்காவது நீங்க அன்னதானம் பண்ணா மட்டும்தான் அந்த விரதத்தோட பலன் முழுமையா நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு மாலையில 1-6 மணி அளவுக்கு நீங்க உங்க வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல முதல்ல விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஒன்றா ஏற்றிட்டு கல்பூர ஆராய்ச்சி காட்டிட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரசாதம் நைவேத்தியமா வைத்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டின பிறகு உங்க பூஜை அறையில, பூஜை அறை ஒரு தனி ரூமா இருந்தா ரொம்ப நல்லது, இல்ல எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரே ரூம் தான் எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னாலுமே ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. அந்த இடத்துல சாமி படத்துக்கு நேரா நீங்க அமர்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு முதல்ல உங்களுடைய நெற்றி கண், நம்ம சொல்லுவீங்களா 3வது கண், அந்த இடத்துல உங்களோட நினைவை உன்னிலைப்படுத்தணும். அந்த இடத்துல அமைதியா உங்களோட கவனத்தை செலுத்திட்டு உங்களோட மூச்சு காற்றல் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா, நார்மலா எப்படி விடுவீங்களோ அதே மாதிரி மூச்சு காற்றல கவனத்தை செலுத்துங்க. இது போல பொறுமையா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடணும். இந்த முறையில நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. அதன் பிறகு நீங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திர தியானம் போல மனதுல திரும்ப 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 நீங்க சொல்லிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட இப்ப இருக்கு அப்படின்னு ஒரு மந்திர தியானம் சொல்ற மாதிரி பொறுமையா நீங்க சொல்லணும். அதன் பிறகு நீங்க நல்லா கழுத்து, முதுகு, தலை நேர நிமித்தி வச்சுட்டு நீங்க சொல்லக்கூடிய உங்க விருப்பம் வந்து உங்க மனசுல நல்லா பதிஞ்ச பிறகு கழுத்து, முதுகு, தலை நேர நிமித்தி வைத்துட்டு உங்களோட முழு கவனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெற்றி பொட்டுல நிறுத்தணும். உங்களுடைய முழு கவனம் உங்களோட நெற்றி பொட்டுல நிறுத்தின பிறகு உங்களுக்கு லைட்டா நேரத்துல உறுத்தல் ஆரம்பிக்கும். லைட்டா குத்தல், வலி எல்லாமே வரும். அந்த பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல மூச்சு காற்றை இழுத்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மெதுவா மனசுக்குள்ளாரே சொல்லிட்டு மெதுவா மூச்சு காற்று வெளியிடணும். இது போல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 108 முறையாவது சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூச்சு காற்றை நல்லா இழுத்து மூச்சு காற்றை நிறுத்திட்டு லிப்ஸும் கூட அசையாமல் ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா மூச்சு காற்றை வெளியிடும். இல்ல மூச்சு காற்றை வெளியிடுறது தான் உங்களுக்கு இந்த ரகசியமே இருக்கு. மூச்சு காற்றை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியிடும் போது வாயை குமிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இஸ்ன்னு சொல்ற மாதிரி அந்த சத்தம் வர மாதிரி மெதுவா அந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா காத்தையும் வெளியிடணும். மூச்சு காத்த மெதுவா மூக்கு வழியா உள்ள எழுத்து மந்திரம் ஓம் நமசிவாயா அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு மெதுவா வெளியணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கக்கூடாது, ஒரே ஃப்ளோல பொறுமையா நீங்க பண்ணணும். ஆனா மூச்சு காட்ட நல்லா இழுக்கிறது, நிறைய நிறுத்துறது, விட்டுறது இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா பண்ணிக்கோங்க.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு 108 முறை நான் சொன்ன பிறகு மனதை உன்னிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா 8 மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஏதாவது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் கலந்து வர்றது மிகவும் அபூர்வமான ஒன்று. இந்த நாள்ல நம்ம வேண்டுதல் நம்ம நேரடியாக சிவன் அடையும் அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது. அதனால அந்த முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறும். நீங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு ஆசைப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதற்கு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தினால யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுமானால் அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தினால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னா கண்டிப்பா கிடைக்கும். மூன்றாவது, நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்து மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே நடக்காது. எனக்கு கிடைக்கும், எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தால் இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வழிவகை கிடைக்கும். அந்த வழிவகையை சரியா பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.